Hi friends, welcome back to my channel Jovi's Cuisine. இனிக்கு நம்ம Prestige Multi கடாயோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு இட்லி குக்கர் பட் இதுக்கு நிறைய பர்பஸ் இருக்கு. அது எல்லாமே நான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வந்து யூசர் மேனுவல் இதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு வாட்டி வாசிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு கூடவே 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் இது கூட வந்த பாக்ஸ். இதில் எல்லா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 3270, பட் நான் வந்து வாங்கும்போது 2300 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இதுதான் அந்த ப்ரிஸ்டிஜ் மல்டி கடாய். இதுக்கு கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க தட்டில் 6 இட்லி ஊற்றலாம் நீங்கள். கீழே இருக்க தட்டில் 7 இட்லி ஊற்றலாம். இதுக்கு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக மேலே இன்னொரு பிளேட் நல்லா ஃபிட் ஆகும். இதுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ட் ஹேண்டில் இருக்குது. இது மல்டி கடாயினால் வேரியஸ் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட பாட்டம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது வந்து இண்டக்ஷன் பேஸ், நீங்கள் இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 4.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு 1/2 kg பிரியாணி செய்யலாம், ரைஸ் பண்ணலாம், கிரேவி பண்ணலாம், குழம்பு வைக்கலாம். டீப் ஃப்ரைக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பூரி, வடை, அப்பளம் இதெல்லாம் நல்லா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா குழியாக இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய சமைக்கலாம் இதில். இதுதான் இது கூட வந்த இடியாப்பம் பிளேட். இது ஸ்டீமர் பிளேட். இது வந்து நீங்கள் இடியாப்பம் செய்யலாம், வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ணலாம். நடுவில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது, சைட்ஸ்லேயும் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ நல்லா சூப்பராக ஸ்டீம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து தோக்லா பிளேட். ஸோ நம்ம தோக்லா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலன்னா கூட நீங்கள் வந்து இதில் கேக் செய்யலாம், இல்லை வட்டையப்பம் செய்யலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இப்போ இதை எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். கீழே தோக்லா பிளேட் வைங்க, அதில் தான் ஸ்டாண்ட் இருக்குது, அதனால் அது கீழே வைங்க. மேலே வந்து நார்மலாக இடியாப்பம் பிளேட், இல்லைனா நீங்கள் இட்லி பாத்திரம் கூட வைக்கலாம். ஒரே டைமில் இடியாப்பம், இட்லி இந்த மாதிரி கூட நம்ம சேர்த்து சமைக்கலாம். ஸோ நான் அதை தான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன். கீழே தோக்லா பிளேட் இருக்குது, மேலே வந்து இட்லி பிளேட் இருக்குது. ஒரே டைமில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் நம்ம இதில் குக் பண்ணிக்கலாம், இட்லி இடியாப்பம்லாம். வாங்கும்போது இந்த லிட் வந்து உள்ளே இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறமா அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். இந்த ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. கீழே வெளியாக எடுத்து மேலே அப்படியே டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் இட்லி ஊற்றிருக்கேன். சூப்பரான இட்லி ரெடி ஆயிட்டிருக்கு.
அடுத்தது நான் பூரி சுட்டு காமிக்கிறேன். டீப் ஃப்ரைக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பூரி வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி வெஜிடபிள்ஸும் இப்போ நான் ஸ்டீம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸோ இல்லைனா உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ணணுமோ அதை நீங்கள் அழகாக இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ண விட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ.